என்ன லஞ்ச் செய்ய போறேன், அதாவது இந்த வீடியோ பார்க்க போறோம். பொட்டேட்டோ ஃப்ரையும் தக்காளி சாறும் வாங்க டக் டக் டக்னு பத முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான குக்கிங் ரெசிபி தான் போட்டுட்ருந்தோம். இனிமேல் நம்ம கிச்சனில், அதாவது மேக்ஸி கிச்சனில் நடக்கிற ரொட்டீன் ஒர்க் தான் வந்து உங்களுக்கு வீடியோ வரப்போகுது. அதனால் நம்ம சேனல் நேமும் மாற்றியாச்சு. நீங்கள் போய் சேனல் நேமும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேக்ஸி இருந்தது, இப்போ மேக்ஸி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ்னு மாற்றியாச்சு. இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் போடுறப்ப எனக்கு தெரிஞ்ச குக்கிங் டிப்ஸ் ஐடியாஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டோட நம்ம மேக்ஸி கிச்சனில் நடக்கிற ரொட்டீன் ஒர்க்கை உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வாங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து குக்கரில் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதோட வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம தோல் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில்லாம் வேணாம், அதுக்கு மொதல் ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சாறு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தக்காளி சாறு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், 1 4 பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி வந்து எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி சாறு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய சைஸ் தக்காளி வந்து 4 எடுத்திருக்கேன். சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து அடிஷனல் கூட எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு, ஒரு விசில் கூட வரவே இல்லை. நான் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி வடிகட்டிட்டேன். தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும், நம்ம வந்து தக்காளி சாறு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூனில் எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிக்க மாட்டேன், நம்மளுமே வந்து லாஸ்ட்டில் தான் தாளிப்பேன். அப்போ தான் வந்து பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதை வந்து லாஸ்ட்லேயே வந்து தாளிச்சிடலாம். நான் இது மட்டும் இல்லை, எந்த சட்னி ஐட்டம் எந்த ஐட்டம் இருந்தாலும் சொல்லி தாளிக்கிறது எல்லாமே வந்து லாஸ்ட்டில் தான் செய்வேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான குக்கிங் வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதா நல்லா டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஒரு ஸ்பெசிஃபிக்கான குக்கிங் ரெசிபியை போட்டு நல்லா வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சரி, நம்ம தான் வந்து டெய்லி வந்து கிச்சனில் வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கோமே, அதே வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணால் என்னான்னு யோசிச்சு பார்த்தேன். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகுமேனு சொல்லிட்டு தான் போட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ நான் டெய்லி வீடியோ போடலன்னா என்னடா இது வந்து இந்த பொண்ணு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுது, எந்த வீடியோவும் போட மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதனால நான் வந்து இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதோட லைட்டாக நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அப்போ ஈஸியாக வந்து வெங்காயம் தக்காளியும் ஈஸியாக வந்து வதங்கிடும். அதனால வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி குக்கிங் டிப்ஸில் போட்டிருக்கோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன லஞ்ச் செய்யலாம், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், என்ன டின்னர் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மண்டையை போட்டு பிச்சுக்குவாங்க. நானே அப்படி தான் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு விளைய முடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த தக்காளி சாறு தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதோட உருளைக்கிழங்கு பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து மறுபேச்சே இருக்காது. உருளைக்கிழங்கா அப்படின்னா டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு ஃப்ரைனா ட்ரிப்புள் ஓகே தான். இப்போ நான் இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். நாங்கள் வந்து சௌராஸ்டியன்ஸ், எங்கள் குழம்பு பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம். குழம்பு பொடியில் உளுந்து அதிகமாக சேர்த்துக்குவோம். அதனால வந்து எங்கள் குழம்பு பொடி பார்த்திங்கன்னா குழம்பு நாங்கள் புளிக்குழம்பு செய்கிறப்ப தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. உளுந்து அதிகமாக இருக்கிறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். இப்போ இதுலேயே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு பொடி போடுறேன். அதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் தக்காளி சாறு. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம நிறைய தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரமும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருந்தால் அப்படியே பார்த்துட்டு போகிறப்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுற குக்கிங் வீடியோஸ், ஃபன்னி வீடியோஸ், வ்ளாக்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் தேடி வரும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தக்காளி சாறு செய்ய அரிசி தான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளிக்க கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வதங்கின தக்காளி வெங்காயம் வந்து இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேம்லே ஸ்டவ்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் அழகாக தோல் உரித்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதோட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இதை நீங்கள் இதோட கார்ன்ஃப்ளோர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இருந்திருந்தால் கார்ன்ஃப்ளோர் கண்டிப்பாக சேர்த்துருப்பேன், பார்த்தா இல்லை அதனால தான் சேர்க்கலை. இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் சேர்த்துருப்பேன். கார்ன்ஃப்ளோர் சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, டேஸ்ட்லாம் அதே டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மூணே மூணு ஐட்டம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 minutes போல் அப்படியே வச்சுருங்க. தக்காளி சாறு ரெடி ஆகிட்டுருக்கு. தக்காளி சாறு வந்து நான் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா கம்மகம்மன்னு வாசம் வருது. நம்ம இதை கலக்கி வச்சுட்டு அதை போய் என்னென்னு பார்க்கலாம். இது இருக்கட்டும், 20 minutes வரைக்கும் அப்படி இருக்கட்டும். தக்காளி சாறு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து 15 minutes வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு ஸ்டவ்லேயே. நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி நெக்ஸ்ட் தாளிக்கணும் இல்லையா, தாளிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தாளிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா எல்லாமே கலந்துருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே தாளித்து ஊற்றினோன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து தாளிச்சிடலாம். தாளிக்க ஒரு 2 tablespoons எண்ணெயை நான் சூடு பண்ணிக்கிறேன். இதோட இதில் வந்து கடுகு, ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம். நாங்கள் சௌராஷ்டிரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் பேசுகிற தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃப்ளோ மாறும். நீங்களே நிறையத்த நாங்கள் பேசுகிறத கவனிச்சிருப்பீங்க. போடலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஃப்ளோ எனக்கு வராது. அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணுமே அப்படின்னா அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தாளித்து இதோட சேர்த்துட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 20 minutes இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை எடுத்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து இப்போ 2 times போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு குழந்தைங்களும் சொல்லுங்கள், எல்லா குழந்தைங்களுக்குமே உருளைக்கிழங்கு ஒரு ஃபேவரட் தான். அம்மா அப்படியே சிக்கன் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவா. ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி, தக்காளி சாறு ரெடி, அப்புறம் ரசம், அப்புறம் ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா உருளைக்கிழங்கு ஒரு வாட்டி? செம்ம சூப்பராக இருக்கு. இப்போ வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதோட வாசனை கற்றுக்கும் ரசிக்க.